வெல்கம் டு பெருமை செக்யூரிட்டிஸ் ஒரு சிறப்பு பதிவு. நம்ம இப்போ வந்து பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப வீக்காக இருக்கு. ஐ டெல் யூ டூ த்ரீ திங்ஸ் சொல்கிறேன் நான். இப்போ ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டும் போடலாம். ஏன்னா இப்போ பாருங்க, இப்போ ஒரு ரேலி கொடுத்தது, ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட், இங்கேருந்து ஹையஸ்ட் ஹை, ஓகே, ஒரு லாஸ்ட் லோலேருந்து ஒரு ஹையஸ்ட் ஹை போயிட்டு இந்த லோ பிரேக் ஆகக்கூடாது. இந்த லோ பிரேக் ஆகிடுது. இந்த மாதிரி லோ பிரேக் ஆகும்போது ஃபிபொனாச்சி ப்ரொஜெக்ஷன் நம்ம இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் போடலாம் நம்ம. ஓகே, அதட்டா பாட அந்த தனியாக போட்டு காட்டுறேன். ஓகே, இது எடுத்துடுறேன் நான் அப்புறம். ஓகே, லெட் இட் பி தர். ஓகே, ரெண்டாவது இந்த க்ரீன் லைன் 21 டே மூவிங் ஆவரேஜ் கீழே கண்டினியூஸாக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த எல்லோ லைன் வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ் 38,310, அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா திருப்பி அந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் தான் லக்ஷ்மண் ரேகா, இம்பார்ட்டன்ட் நம்பர். அப்புறம் அதுக்கு மேலே போயிட்டு திருப்பி 21 மேலே போயிட்டு அல்ட்ரா புல்லிஷ். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த லைன் இருக்கு, இப்போ இந்த ரெட் லைன் போட்டிருக்கேன் பாருங்க, இது ஒரு லெவலு, நம்முடைய பர்சனல் லெவல் இது. இது வந்து 38,482, அது கீழே வீக்கு தான், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்பர். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வீக்காக இருக்குது. ஃபிபொனாச்சி ப்ரொஜெக்ஷன் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பிளாங்க் எம்டி சார்ட் எடுத்துக்கிறேன் நான், பிளாங்க் சார்ட்டு. சி, ஃபிபொனாச்சி வந்து எல்லா நிறைய சார்ட்டில் போடலாம். ஓகே, பட் ஆனால் நான் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறது ஓவர் சோல்டு அண்ட் ஓவர் பாட்டில் தான் நல்லா ஒர்க் ஆகுது. அது சில பேர் வந்து ஷார்ட் டேர்முக்கும் போடுவாங்க, நான் ஷார்ட் டேர்ம் எனக்கு போட தெரியாது, நான் பண்ணுறதில்ல, நான் ஷார்ட் டேர்முக்கு ஆர்எஸ்ஐ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் பாருங்கள், பாருங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒரு எங்கேருந்து ஒரு நியூ ஹை போகும்போது, இது வந்து ஆக்சுவலாக டோ தெரிய சொல்லுவாங்க, ஒரு நியூ ஹை ஒரு லோயர் லோ, லோயர் நியூ ஹை லோயர் லோ, நியூ ஹை எந்த லோலேருந்து ஒரு ஹை போதோ அது பிரேக் ஆச்சுனாக்கா ஃபிபொனாச்சி நம்ம போடலாம். ஸோ இந்த இது இங்கேயும் பிரேக் ஆகிடுச்சு. ஜென்லி பிரேக் ஆனாலும் இதெல்லாம் ட்ராப், இதுதான் டெட் கேட் பவுன்ஸ். இதுக்கு பேர் டெட் கேட் பவுன்ஸ். ஓகே, டெட் கேட் பவுன்ஸ், திருப்பி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு ஒரு லோ திருப்பி ஒரு லோ பிரேக்காக கீழே வந்துட்டு பவுன்ஸ் ஆகிட்டு திருப்பி பிரேக் ஆகுது. அது போய் இது அதுக்கு பேர் டெட் கேட் பவுன்ஸ். இது நம்ம இங்கேயே நம்ம இப்போ நம்ம பார்த்துட்டு சொல்லலாம், பட் நான் பார்க்கல, அதனால் சொல்லலை. இது நம்ம டெட் கேட் பவுன்ஸ் நம்ம வேர்ட் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போகிறது ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட், ரீட்ரேஸ்மெண்ட்றது எவ்வளோ தூரம் கீழே வரணுன்றதை பார்க்கறது. இப்போ இங்கிட்டு இந்த இது நான் யூஸ் பண்ணுறது மெட்டாஸ்டாக் இஓடி சார்ட்ஸோட சிக்னல் சாஃப்ட்வேர், ஐ ரைட் மை ஓன் மை. இது வந்து நானே எனக்கு வேண்டியதை போட்டு நானே எடுத்துக்கிறேன். நான் மெயின்லி ஐ மோஸ்ட் ஐ யூஸ் ஆர்எஸ்ஐ என்வெலப்பில் ட்ரேட் பண்ணுறதுல, சும்மா ஒரு அப்சர்வேஷனுக்காக பார்த்து சப்போர்ட்டுக்காக. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் பாருங்க, ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட், ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் ஹைலேருந்து எந்த லோ போச்சோ, எந்த லோக்கு போச்சோ அந்த அந்த லோவில் இது இது பண்ணோம்னாக்கா யூ வில் கெட் த்ரீ லெவல்ஸ். ஒன் இஸ் 161. ஸோ இது வந்து நெக்ஸ்ட், இது வந்து 37,716 பேங்க் நிஃப்டி 161%. அதுக்கப்புறம் அடுத்தது அங்கே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து டார்கெட் வந்து செகண்ட் டார்கெட். இதை வந்து சம்டைம்ஸ் எலியட் வேவ் 1, 2, 3 சொல்லுவாங்க. Elliott wave is totally dependent on Fibonacci projection. Okay, so Fibonacci projection is easy, Fibonacci projection is easier than Elliott wave. Okay, Elliott wave is complex. Okay, supply nariya solluvanga, but broada pathinga ipo idu inda inge support eduthu bounce back aagum, thirupi idu break panna violent ah kelum. Okay, 35142 break aachinaaga idu vandu namba idhula wishful thinking kedaadu. ஃபிபொனாச்சி சொல்றத நான் சொல்றேன். ஓகே, ஸோ 31,074 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 31,000 இஸ் தி டார்கெட் ஃபார் பேங்க் நிஃப்டி. இதுக்கு வந்து இது வந்து ஒர்க், இது வந்து ஃபெயிலியர் ஆகணுனாக்கா, இதுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகணுனாக்கா இந்த 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 வியூவு நிஃப்டி பேங்க் வந்து இந்த 21 டே 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த 21 டே மூவிங் ஆவரேஜ் மேலே க்ளோஸ் பண்ணால் தான் இது நெகேட் ஆகுது. இல்லைனா நெகேட் ஆகிறதுக்கு நெகேட் ஆகலை. அண்டு இப்போ ஆர்எஸ்ஐயும் பார்த்தா 50 கீழே தான் இருக்குது ஆர்எஸ்ஐ. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இஸ் லுக்கிங் வெரி வீக். அண்டு நிஃப்டிக்கு இந்த மாதிரி போட முடியுமான்னு கேட்குறீங்க, மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கு, என் மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிஃப்டிக்கு எப்போ போடலான்னாக்கா, நிஃப்டிக்கு இப்போதைக்கு போட முடியாது. நிஃப்டி வந்து இந்த லோலேருந்து தான் பெரிய ரேலி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த லோ, இந்த லோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லோ பிரேக் பண்ணாதான்
நம்ம 17,450 பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணாதான் நம்ம ஏதாவது சொல்கிறோம் ஏதாவது போட முடியும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். 17,452 நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து சாரி நதர் ஒன்று 17,115 இஸ் நதர் இம்பார்ட். அந்த லெவல் கீழே போச்சுன்னா இன்னும் வீக்கம் ஃபர்தர் வீக்கம்ஸ் இல் பி தர் ஓகே. அதுக்கப்புறம் பட் தெரியல எனக்கு, பட் பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு வீக் ஆகிடுச்சு. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் யூஸ்ஃபுல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.